Hey, tent போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கடா வாங்கடா. Trekking places kondirkonamo. So, sama. பயங்கரமா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். காலையில 8 மணிக்கு இது ஓபன் பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து நான் 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4:30க்குள்ள வந்து இப்போ 4:30க்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த டிக்கெட் கவுண்டர் செக்ஷன் வந்துடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ப்ரொசீஜர். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது பாருங்க, இது பாருங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பிளேஸஸ் தான் எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் டிக்கெட் கவுண்டர் வரணுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 1 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் மேலே ஏறி தான் வரணும் நீங்கள். ஸோ ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது இந்த ட்ரிப்பு. கண்டிப்பாக பாருங்கள், பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் இதில் இந்த புத்தாண்டில் வந்து மொதல் ட்ரெக்கிங் இது தான். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரெலாம் இருந்தது நம்ம ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணது. நம்ம கொண்டு போகிற பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், நம்ம கொண்டு போகிற கேரி பேக்ஸாக இருக்கட்டும், அது போக இந்த பிஸ்கட் பேக்கெட் என்ன கொண்டு போனாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க டெபாசிட் வாங்கி வச்சுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இதை காட்டுக்குள்ளே நம்ம அந்த பிளாஸ்டிக் பேக்ஸில் எல்லாமே நம்ம கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது நம்ம காட்டுக்குள்ளே எங்கேயும் போட்டுறக்கூடாது. திருப்பி ரிட்டன் வரும்போது அவங்ககிட்ட அதெல்லாம் கணக்கு காட்டணும். எத்தனை பாக்கெட் கொண்டு போகிறோம், எத்தனை வாட்டர் பாட்டில்ஸ் கொண்டு போகிறோம், எல்லாத்தையும் அவங்ககிட்ட கணக்கு காட்டி அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்க நம்ம கண்ணில் காட்டினதுக்கப்புறம் தான் அவங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டின டெபாசிட்டை தருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். அது நம்ம ஊரில் இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் கருத்தை வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ stay tuned to experience this wonderful trekking with us. Subscribe பண்ணுங்க. ஆமா, subscribe பண்ணுங்க. ஏறதுதான் கஷ்டம்னா திருப்பி ஏறி வருங்களா? Hey, how you got the stick da? என்னது? ஓ, யானை விரட்டிட்டு இருக்காரு அவரு. யானை விரட்டுறதுக்கு பயிற்சி பெற்றுட்டு இருக்காப்ல. கொம்பனை விரட்டுறதுக்கு கும்கி களத்துல இறங்கிட்டானா? இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அதில் வந்து இவங்க டூரிசமாக மெயின்டைன் பண்ணி ட்ரக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக எந்த ஒரு மரத்தையோ செடிக்கோ இல்லைங்க இருக்கோ அனிமல்களுக்கோ தொந்தரவு வராத மாதிரி நம்ம ஒரு ட்ரக்கிங் போயிட்டு வந்துடணும். இயற்கை ரசிக்கணுமே தவிர அதை அனுபவிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது ஒரு போதும். அதைத்தான் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தோன்னா வைல்டு அனிமல்ஸ் நம்ம நிறையா பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னாங்க. மேலே அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து தான் கீழே அனுப்பி விட்ருக்காங்க. யானை கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் யானை கிராஸ் பண்ணணும் கண்டிப்பாக உங்களை சேஃபாக போங்க. யானை கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யானையை பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ நாங்களும் எதிர்பார்த்தோம். மாதேஸ்வரன் போகல, மாதேஸ்வரம் காட்டுப்பண்ணி பார்த்தோம். காட்டு பண்ணி பார்க்குறது பெரிய விஷயம் இல்லையே, அது எங்கள் காட்டு எங்கள் பாரதி யூனிவர்சிட்டி பின்னாடியே இருக்கும், அதனால் அது பிரச்சனை இல்லை. Yo. Oh. பயங்கரமாக போய்ட்டுருக்கு இந்த ட்ரெக்கிங்கு. பசங்களை இந்த இடத்தெல்லாம் பார்க்கவும் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அப்படியே பாரு சாமியாக போய்ட்டுருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக போய்ட்டுருக்கு. அங்கே ஒரு மலை காட்டுக்கு அந்த உச்சிக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இப்போது மலை தெரியுது அவங்களுக்கு, அந்த உச்சி தெரியும் நினைக்கிறேன். அந்த உச்சிக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். பயங்கரமாக இருக்குது. This is Mr. ABD Abdullah. Where are you from? Bangalore. I am from Tamil Nadu. Which place? Nice meeting you. Tamil Coimbatore. Coimbatore. Yes. Nice meeting you. Bye. Trekking வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே ட்ரெக்கிங் வரலாம். எல்லோரும் மேலே அலோவ் பண்ணுறாங்க. எல்லோரும் மேலே போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ after this, guys, because அடுத்து நம்ம பண்ண போறது மேலே பாருங்க. ஸோ நீ மலையை யாரும் அடிக்க போகிறோம். இதுவரையும் காட்டுக்குள்ளே அந்த கரடு முரடான பாதைக்குள்ளே வந்துட்டு இருந்தோம். இப்போ அதே பாதையில் மேலே ஏற போகிறோம். ஸோ ரைஸ் இது வேறு லெவலில் இருக்கிற இடம். எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து காட்டுக்குள்ளே? நான் எதிர்பார்க்கல இந்த இடத்த, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம அமைஞ்சது தான். அது டூருக்கு வந்தோம் நேற்று நைட்டு. அதாவது ஓவராலாக ஒரு 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் அது கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணியிருக்கு. ஏன்னா செம்மையாக இருக்குது, செம்ம ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு. பின்னாடி இருக்குது அந்த டாப் தான் நம்ம போகணும். ஸோ பட் இப்போ என்னடா வி டோன்ட் ஹேவ் அ டைம் பிகாஸ் நாங்கள் இங்கே லேட்டாக தான் வந்தோம். நாங்கள் 2 மணிக்குன்னா கரெக்டாக நாங்கள் 1:45 தான் வந்து நாங்கள் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தோம் நாங்கள். ஸோ வி டோன்ட் ஹேவ் அ டைம். இங்கே நிறையா தமிழ் பீப்புளெலாம் வந்திருக்காங்க ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காகவே. சென்னையிலேருந்துலாம் ஏகப்பட்ட பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். சென்னையிலேருந்து ஈரோட்லேருந்து நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த இடம் இருக்கிறது தெரியாது. சும்மா நாங்கள் இந்த பக்கம் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்த பார்த்தோம், உள்ளே வந்தோம். இப்படி ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக கிடச்சிருக்கு. நம்ம வெள்ளியங்கிரி ஏறும்ல, 7 மலை ஏறும்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட வெள்ளியங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.2 கிலோமீட்டர்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மலை 5 மலை ஏற வேண்டியது இருக்குது. நாங்கள் 3 மலை ஏறி விட்டோம். நீ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மலை ஏறிவிட்டால் நாங்கள் சூக்கிடலாம். இட்ஸ் கோயிங் டு வெரி டிஃபிகல்ட் டு பிகாஸ் அந்த டைம் கிடையாது. அந்த 4:30க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியே நாங்கள் கிளம்பணும். இந்த ஃபாஸ்ட் ரூட் நாங்கள் வெளியே இறங்கணும். பட் இப்போயே வந்து ஆல்ரெடி வந்து 3:30 ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு கீழே இறங்குறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஸோ இன்னொரு டைம் இதுக்காகவே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு நாங்கள் அந்த உச்சி ஏறணும். நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக காலையில் நீங்கள் வந்தோடனே 9 மணிக்கு, இங்கே 8 மணிக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் 8 மணிக்கு வந்தீங்கனாலும் தாராளமாக பொறுமையாக மேலே ஏறிட்டு, மேலே ஏறி கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. ஸோ ஏறிட்டு நீங்கள் பொறுமையாக கீழே இறங்கலாம். செம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பழமொழி வந்து அதிகமாக கேட்டிருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. இது மெயினாக தல ரசிகர்லாம் வந்து இது நல்லா தெரியும். அது எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த அந்த பழமொழி வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது அப்படின்றது வந்து எல்லாரோட ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்கும். எனக்கும் அந்த பிலீஃப் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். கடந்த ஒரு சில மாதங்கள் எனக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நான் வந்து ரோட்டில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை காரில் போனாலும் சரி, எனக்கு அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்க அந்த மலைகளை பார்க்கும்போது எப்படியா அந்த மலைக்கு உச்சிக்கு போயிட்டு அந்த மலையில் அந்த உச்சியிலேருந்து நம்ம அந்த கீழே இருக்க மனிதர்களை பார்த்தா, அந்த நகரத்தை பார்த்தா, அந்த வில்ல கிராமத்தை பார்த்தா அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும், நான் எந்த ரோட்டில் போனாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எனக்கு அந்த மலைகளை பார்க்கும்போது அது உச்சிலேருந்து என்னை வந்து நான் கற்பனை பண்ணிகிட்டே இருப்பேன். அது உச்சியில் இருக்க ஒரு பாறையிலையோ, அதுக்கு உச்சியில் இருக்க ஒரு மரத்துலையோ என்னை கம்பேர் பண்ணி அந்த இடத்துல நான் கீழே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இந்த வருஷத்துலையும் வந்து நான் ட்ராவல் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்குள்ளே ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கே இருக்க எல்லா மலைகளையும், நம்ம நாட்டில் இருக்க எல்லா மலைகளையும் ஏறி நம்மளோட கால் தரத்தை பதிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து என்னோட இந்த வருஷத்தோட முதல் ட்ரிப்பில் எனக்கு அது நடந்திருக்கு. நாங்கள் இந்த இடத்த பற்றி எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வர்றதுக்கப்போ, இங்கே வந்ததுக்கு, இங்கே குருக்கு வந்தப்போ எனக்கு இந்த இடத்த பற்றி எதுவுமே தெரியாது. இங்கே சுற்றிட்டு நேற்று ஃபுல்லாக இங்கே சுற்றிட்டு இருக்கோம். அப்போயும் எங்களுக்கு இந்த இடத்த பற்றி எதுவுமே தெரியாது. பட் இன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மலை 4 மலை நாங்கள் மேலே ஏறி வந்துவிட்டோம். இனி மேலே அந்த ஒரே ஒரு மலை தான். டைம் இல்லாத காரணத்தினால அதனால் எங்களால் ஏற முடியாமல் இப்போ நாங்கள் அப்படியே திருப்பி கீழே இறங்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நிறைய ட்ரக்கிங் வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து மீடியாக்காரங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நாங்கள் கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்குற வழியில் எப்படி இருக்குது? இறங்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது. இறங்கும்போதே அந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா இறங்கும்போது அதை விட ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி இறங்க போகிறோம், கீழே இறங்க போகிறோம். 4:30க்குலாம் நாங்கள் வந்து வெளியில் அந்த செக் போஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு மலைக்கு போனாலும், எந்த ஒரு காட்டுக்கு போனாலும் அங்கே இருக்க பிளாஸ்டிக் பையில் எதுவும் போடாதீங்க. பையிலேயே கொண்டு போனாலும் திருப்பி கையிலேயே கொண்டு வந்துடுங்க. எளிதில் வந்து தீப்பிடிக்கிற பொருட்களை எதுவும் கொண்டு போகாதீங்க. செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இருந்தாலும் நீங்களும் அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அந்த கேஸ் சேவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நம்ம கரெக்டாக செய்யணும். எந்த ஒரு வனவிலங்குகளுக்கும் நம்ம வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வருஷம் வந்து சிறப்பாக அமையும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நம்பிக்கையோடு வந்து எனக்கு இந்த ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலையில் கொஞ்சம் ட்ரையாக போனாலும் இப்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு எனக்கு. முடியாது ஊர் போக முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் வந்து மழையை பார்த்ததுக்கப்புறம் ஏரியா ஆகணும் அப்படின்னு முடிப்போம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொன்னேன் உள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன பசங்க சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 4 கிட்டத்தட்ட மலைக்கு போக 5 கிலோமீட்டரு. பட் அதில் என்னடா பசங்க உள்ளே பார்த்தோன்னே வேணாம்னாங்க. ட்ரக்கிங் தான் ஆனால் மற்ற டயர்டாக இடத்துல பண்ணி நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்றதுனால வேண்டாங்க. பட் இந்த ஏரியாவை தாண்டி உள்ளே வரும்போது பசங்க மனசு வந்து புதுவிதமாக உள்ளே வந்துட்டு ஒரு மேடு இருந்துச்சு. அந்த ஏரி உள்ளே பார்த்தோன்னா இந்த மலை தெரிஞ்சு மலையோட கிடைச்சதுமே எல்லாம் மலையோட வியூ தெரிஞ்சு. அப்புறம் இந்த மேலே ஒரு 10 பேர் ஏறிட்டு இருக்குது, அந்த டாப்பில் ஏறிட்டு இருக்குது தெரிஞ்சு குட்டியாக பார்த்தோன்னே ரெடி ஆகிட்டா கிளம்பி அவனை போய் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருந்தாலும் எங்களால் கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல இந்த ட்ரக்கிங்கை, பிகாஸ் ஆஃப் த டைம், இன்சஃபிஷியன்ட் ஆஃப் த டைம் தான் அது. ஏன்னா 4 மணிக்கெலாம் நாங்கள் வந்து மெயின் கேட்டில் நாங்கள் ஆஜராகணும். உங்கள்கிட்ட அந்த வீட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 4 மணிக்கெலாம் நாங்கள் வந்து மெயின் கேட்டுக்கு போய் ஆகணும். அதனால் வந்து நாங்கள் இப்போது அதாவது கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஏறிட்டு நாங்கள் இன்னும் ஒரு கால்வாசி தான், ஒரு 1 மணி நேரம் மேலே ஏறினா நாங்கள் அந்த டாப்புக்கு போயிருந்துருப்போம். பட் போக முடியலை. பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் இன்னொரு தடவை வந்து பார்த்தோன்னா இதே மலைக்கு நாங்கள் திருப்பி வருவோம். நாங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரெக்கிங் பண்ணுவோம். இந்த மலைக்கு ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெக்கிங்காகவே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சென்னையிலேருந்து பல பேர் நிறையா பேர் இப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் நாங்கள் இங்கே பார்த்துருந்தாங்க. சென்னைக்காரங்களே 4-5 பேர் பார்த்துட்டோம். ஈரோடுக்காரங்க வந்தாங்க. அப்புறம் ஆரம்பிச்சு ஈரோடுக்காரங்க தான் அது ஈரோடுக்காரங்க வந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மலையில் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காகவே வேறு எந்த ஒரு பிளான் இல்லாமல் ட்ரெக்கிங்காக மட்டும் இங்கே வந்திருக்காங்க. வர்றாங்கன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் ட்ரெக்கிங் பண்ண முடியல, சுதந்திரமாக ட்ரெக்கிங் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா பக்கமும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இது. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணலாம். எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் மச்சான். சேஃபாக இருக்குது. ஒரு சேஃபான இடம் தான். ஒயில்டு அனிமல்ட்டிருந்து மட்டும் நம்மளை சேஃபாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த நேச்சரை நம்ம காப்பாற்ற வேண்டிய நம்ம பொறுப்பு. இதை நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் நான் வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன். காரணம் என்னென்னா நான் இப்போ இதோட தான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஒரு வழியாக நம்ம இந்த ட்ரெக்கிங் முடிக்க போகிறோம். இந்த ட்ரெக்கிங்கோட எண்டு பகுதிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர்ஸ் 7.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இந்த மலையில் அப் அண்ட் டவுன் போயிருக்கோம். ஃபுல்லாக முடிச்சுருந்தா கண்டிப்பாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸாக நம்ம வந்துருப்போம். நம்ம ஃபுல்லாக முடிக்க முடியலை. நான் அப்போ சொன்ன மாதிரி டைம் பத்தலை. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் வரலாம். பயங்கரமாக இருக்குது. ட்ரக்கிங் வரும்போது நம்ம முக்கியமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. நானும் இன்னும் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நானும் இப்போ உங்களோட சேர்ந்து தான் நானும் மலை ஏறிட்டு கற்றுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த ட்ரக்கிங்கில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா, நல்லா லூஸ் பேண்ட் போட்டிருக்கணும், க்ரிப் வச்ச ஷூஸ் போட்டிருக்கணும், அது போக வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஒழுங்காக பண்ணலை. ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுகிட்டு வந்துருந்தாங்க, ட்ரக்கிங் ஏறியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரக்கிங் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அது போக அந்த மலையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது அதில் வந்து ஆபத்தாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டு நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மீடியாக்காரன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.